எப்போது கிடைக்கணும்னு ஒன்று இருக்கு இல்லையா? பசியில துடிச்சிட்டு இருக்காரு, மூணு நாளா பட்னி உண்ணாவத இருந்து அழைச்சிட்டு போயிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா தலைவர் வாங்கியே தரல. உணவு அவருக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா உணவு அப்போதான் கிடைக்கும். இல்லை உனக்கு உணவு இருக்கு, நாலு நாள் கழிச்சு தரேன், அஞ்சு நாள் கழிச்சு தரேன்னா முடியாது. அப்போ சில விஷயங்கள் நமக்கு சரியான நேரத்தில் நடக்கலை அப்படின்னாவே அதுவே ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக போயிடும். திருமணமோ கல்வியோ, இந்த கல்வி இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு லைஃப்பில் ஒரு தடவை தான், அதான் இளமையல் கல் அப்படின்னு சொன்னாங்க. அது நம்மளுக்கு இல்லை, சின்ன வயசு பசங்க, அதாவது இந்த ரெண்டாவது மூணாவது இல்லையா, இது முதலே சொல்லிருக்கலாமே சார் அப்படிங்கிறாரு. இளமையில் கற்றுக்கொள்வதுதான் சிறப்பை தரும். அதுக்கு மேல வயசான காலகட்டத்துல பெரிய அளவு கத்துக்க முடியாது. வயசாக நமக்கு பாத்தீங்கன்னா உடம்பு கிரகிக்கும் திறன் குறையுது, பிரச்சனைகள் அதிகமாகுது, பொறுப்புணர்ச்சி அதிகமாகுது, முடியாது. அப்ப இளமையில் கல்லுன்னும் போது ஜாதகத்துல படிப்புக்கான எல்லா யோகங்களும் நாலாவது வீடு ஒன்பதாவது வீடு இதெல்லாம் நல்லா இருந்தாலும் கூட அந்த தசா புத்திகள் அப்படிங்கிறது சரி என்ன சார் வித்தியாசமா இருக்குங்களா? ரெண்டு வகையா பிரிக்கலாம் சார். இந்த மாதிரி இது ஒரு கேள்வி சார். இன்னொரு கேள்வி, எப்போது திருமணம் நடைபெறும்? ரெண்டும் ஒரே கேள்வி, வெவ்வேறு கேள்வியா சார்? இது வந்து எதை பேஸ் பண்ணிதுன்னா, இது ஹவு அப்படிங்கிறது, இது வென் அப்படிங்கிறது. அதாவது திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, தாலி கட்டின நேரத்திலிருந்து சரி கடைசி காலம் வரைக்கும், ஓகேங்களா, மன வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறது ஏழாவது. இது வந்து விதின்னு பேர், இதுக்கு பேர் விதி அல்லது கொடுப்பனை அப்படின்னு பேர். விதின்னு சொல்லலாம் அல்லது கொடுப்பனைன்னு சொல்லலாம். இதுக்கு மதின்னு பேர், மதி இல்லைன்னா தசாபுத்தி. இது விதி என்ற கொடுப்பனை. ஆக்சுவலா விதி விதி வழிதான் மதி செல்லும். மதி மட்டும் தனியா செல்லாது, விதி வழிதான் மதி செல்லும். ஆனா சில நேரத்துல கொஞ்சம் இடவடமா வரும். அதாவது திருமண வாழ்க்கை எப்படி இருந்தா, திருமண வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏழாவது பாவமும் சுக்கரனும் இதெல்லாம் நல்லா இருந்தா மன வாழ்க்கை நல்லா இருக்கு. ஆனா இவங்களுக்கு எல்லாம் நல்லா இருந்தாலும் கூட திருமண வயசு இருக்கு பாருங்க, 25 வயசுலேருந்து 30 வயசு, 30-35 வயசுக்குள்ள அந்த 10 வருஷத்துல ஒரு மூணு புத்தி. உதாரணத்துக்கு ராகு தசை, ராகு தசை ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கலேன், ராகு தசை 6-8-12, அதுக்கப்புறம் குரு 4-8-12, அதுக்கப்புறம் சனி 6-12, அதுக்கப்புறம் புதன். இப்போ இந்த நாலு புத்தி வீக் ஆச்சுன்னா என்ன ஆகுனா, கொடுப்பனை நல்லா இருந்தாலும் கூட அவருக்கு 32-34-35 வயசுல திருமணம் ஆரம்பிச்சு. கொடுப்பனைங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாங்ஷன் பண்றது, தசா புத்திங்கிறது எக்ஸிக்யூட் பண்றது. அங்க மோடி என்ன பண்ணிட்டாருன்னா, ஒவ்வொரு பேங்க் அக்கௌண்ட்லயும் 15 லட்சம் போட்டுருக்கணும்னு சாங்ஷன் பண்ணிட்டாரு. என்னங்க சார், எங்க இருக்கிற பேங்க் மேனேஜர் யாரும் எக்ஸிக்யூட் பண்ணல, ஏதோ ஒண்ணு பணம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, பணம் எல்லாம் வந்துட்டு எண்ணிட்டு இருக்கோம் நாங்க, 15 லட்சம் இல்லையா சும்மாவா, இல்லை எண்றதுக்கு சிரமமா இருக்கு, ஏதோ ஒரு வகையில ஒரு பிரச்சனை இருக்கு, இல்ல ஆதார் அட்டை இல்லை, அது இல்லை, இது இல்லை அப்படின்னு சொல்றதுதான் தசா புத்தி சார். அப்போ இதுதான் முக்கியம், விதிதான் முக்கியம். ஆனா சில நேரத்துல என்ன பாத்தீங்கன்னா, ஒரு பழமொழி சொல்றோம் இல்லையா, சாமி வர கொடுத்தாலும் பூசாரி தடுத்துடுறாருன்னு. சாமி வர கொடுத்து ரெடியா இருந்தாலும் பூசாரி என்ன பண்றாரு, இருங்க சார் வெயிட் பண்ணாதீங்க, இன்னும் தூங்கிட்டு இருக்காரு சாமி, அப்புறம் வாங்க அப்படின்னாரு. அது கதவு திறந்தாதான் உள்ள போக முடியும். அதே மாதிரி இந்த மாதிரிதான் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க சாமி அவர் பூசாரி, அவர் தான் தடுக்கிறாரு. ஆமா சார், பூசாரி தானே சார் பவர் அதிகம், சாமி வந்து வெறும் கண்டு தானே சார். என்ன சார், ஆமா சார், நீங்க எவ்வளவு தூரம் அனுபவிக்க போறீங்கன்றது விதி சார், எவ்வளவு தூரம் அனுபவிக்க போறீங்கன்றது விதி. இந்த விதி நல்லா இருந்துச்சுன்னா தசாபுத்தி கொஞ்சம் நல்லா இருந்தாலும் முடிஞ்சிடும். ஆனா தசாபுத்தி ரொம்ப மோசமா இருந்தா சில விஷயங்கள் காலதாமதமா கிடைக்கும்.
ஒரு சின்ன உதாரணத்தை உதாரணத்தை சொன்னா உங்களுக்கு புரியும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அவர் கிட்டத்தட்ட 40 வயசு வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டார். 40 வயசுக்கு பிறகுதான் வந்து அவர் நல்ல ஒரு செல்வாக்கோட இருந்தார். அதுக்கப்புறம் அவருக்கு வீழ்ச்சியே இல்லை. அப்போ அவருக்கு இருந்த யோகங்கள் எப்படி வீழ்ச்சி ஆச்சுன்னு பார்த்து எப்படி அனுபவிக்க முடியாம போச்சுன்னா, தசாபுத்திகள் அவருக்கு ஆரம்பத்துல சரியில்லை. அதுக்கப்புறம் அந்த தசாபுத்திகள் நல்லா இருந்து விதியும் நல்லா இருந்ததால அவருக்கு அதுக்கப்புறம் வீழ்ச்சியே இல்லை. அதே மாதிரிதான் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்துல இந்த தசாபுத்திகளுடைய பங்கு வந்து ரொம்ப முக்கியமானது சார். அதாவது இன்னைக்கு என்ன நடக்கும் போலன்னா தசாபுத்தி தான். ஒரு ஜாதகத்தை பாக்குறோம், ஒரு 20 வயசு பையனுடைய ஜாதகத்தை, தம்பி உங்களுக்கு பெரிய யோகம் இருக்கு, இல்ல சார் படிப்புல எல்லாம் நான் அறியற வச்சிருக்கேன் சார், நீ சொல்றது எங்க சார் அது. ஆனா விதி விதிங்கிறது நல்லா இருக்கும். தசாபுத்தி நம்ம அணுகாம போயிட்டோமா ஜாதகத்துடைய பலன் வந்து முழுமையடையாது. தசாபுத்திங்கிறது அந்தந்த காலகட்டத்துக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது டைமிங் ஆஃப் ஈவெண்ட்ஸ்னு சொல்றோம் பாத்தீங்களா. டைமிங் ஆஃப் ஈவெண்ட்ஸ்னா சார், ஒரு ஒரு சம்பவம் எப்போது நடைபெறும் அப்படின்னா அது தசாபுத்தி. ஒரு சம்பவம் எப்படி இருக்கும் அப்படின்னா விதி. இப்போ சொல்லுங்க, விதி ரொம்ப முக்கியமா மதி ரொம்ப முக்கியமா சார்? விதிதான் முக்கியம். ஆனா மதி என்ன பண்ணுதுன்னா, அந்த டைம்ல சரியில்லாத போது தற்காலிகமான தடைகளை உண்டு பண்ணுது சார். தற்காலிக தடை என்பது தசாபுத்தி, நிரந்தர தடை என்பது விதி. ஓகே சார், இது எப்படி அனலைஸ் பண்றது நம்ம வந்து டீ சாப்பிட்டு வந்து பார்ப்போம். ஜாதகத்துல ஒரு மறுபக்கம், அதாவது ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி, விதிங்கிறது ஒரு பக்கம், மதிங்கிறது இன்னொரு பக்கம். மதிங்கிறது தசாபுத்தி. இது ஏன் மதின்னு பேர் வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதிங்கிறது வேற எதுவும் இல்லை சார், சந்திரனுக்கு மதின்னு ஒரு பேர் சார். இந்த தசாபுத்தி எப்படி உருவாகுது? நாம பிறக்கும் போது சந்திரன் என்ன நட்சத்திரத்துல இருக்கோ அதுதான் தசை, கரெக்டா சார்? சந்திரன் அந்த நட்சத்திரத்துல எவ்வளவு தூரம் கடந்து இருக்கோ அதுதான் புத்தி. ஆமா சார். உதாரணத்துக்கு ஒருத்தர் பரணி நட்சத்திரத்துல பிறக்கிறார். காலையில ஒரு 9 மணிக்கு ஆரம்பிச்சு மறுநாள் காலையில 10 மணிக்கு முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 9 மணிலிருந்து 10 மணியோ 12 மணியோ 1 மணியோ 2 மணியோ நைட்டு 7 மணியோ இல்லை 8 மணியோ 11 மணியோ மறுநாள் காலையில 7 மணியோ எங்கே பிறந்தாலும் சரி, இந்த பரணியோட அதிபதி யார் சார்? சுக்கரன். இந்த சுக்கரன் தான் தசைய தசாநாதனாக வருவார். இந்த சுக்கர தசைக்கு அப்புறம் என்ன தசை வரும்? சூரிய தசை, சந்திர தசைன்னு வரும். இந்த பரணி நட்சத்திரத்தில் முதல்ல குழந்தை பிறந்துச்சுன்னா சுக்கரதசை சுக்கர புத்தி, கொஞ்சம் லேட்டாக குழந்தை பிறந்துச்சுன்னா சுக்கரதசை சூரிய புத்தி, அப்புறம் சுக்கரதசை சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, ராகு புத்தி, குரு புத்தி, சனி புத்தி, புதன் புத்தி, கேது புத்தின்னு வருது.